ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டால் போதும், உடனே நீங்கள் சொல்லும் வார்த்தை என்னவென்று தெரியுமா? அம்மா, அப்படி என்ன நான் பாவம் செய்துவிட்டேன்? என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை கஷ்டங்கள் கொட்டி கிடக்கிறது, நான் என்னதான் செய்வது? நானும் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் வசந்தம் வராதா என்று காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் கவலைகளும் துயரங்களும் என்னை சுற்றி வாட்டி எடுக்கிறதே. நான் அப்படி என்ன பாவம் செய்துவிட்டேன்? அந்த பாவத்தையாவது என்னிடம் சொல்லுங்கள், திருத்திக் கொள்ள முடியுமா என்று நான் பார்க்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தான் செய்கிறீர்கள். என் பிள்ளைகள் அனைவருமே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கிறீர்களே. அதாவது, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அறியாமல் ஒவ்வொரு பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாவம் செய்யாமல் இந்த உலகில் எந்த மனிதனும் இல்லை. ஆம் தங்கமே, நாம் நடந்து செல்லும் பொழுது ஒரு எறும்பு போய்கொண்டிருக்கலாம். அதை நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாமல் இருளில் மிதித்து கூட அதன் உயிர் போயிருக்கலாம். அது கூட பாவ கணக்கில் தான் எழுதப்படும். பாவம் இல்லாமல் எவன் ஒருவனும் வாழ முடியாது. ஆனால் பாவத்தை செய்யும் அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் வந்து, நான் ஏதாவது பாவம் செய்துவிட்டால், அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்பார்கள். ஆம், தெரியாமல் செய்த பாவத்திற்கு என்றுமே மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரிந்தே சில தவறுகளை செய்யும் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி மன்னிப்பு தருவது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள் என்று அன்று இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இப்பொழுது உங்களுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். மனதால் கூட யாருக்காவது பாவம் செய்தால் அதுவும் பாவக்கணக்கில்தான் நிச்சயமாக எழுதப்படும். அதாவது, ஒரு ஊரில் 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு முறை இருவரும் பக்கத்து ஊருக்கு பயணம் செய்தனர். ஒருவன் தாசி வீட்டிற்கு பயணித்தான், மற்றொருவன் ஆன்மீகம் கோயில் என்று ஒன்றுக்கு சென்றான். ஆன்மீகத்துக்கு செல்பவன் எவ்வளவோ வற்புறுத்தியும் தாசி வீட்டிற்கு செல்வதை நண்பன் கைவிடவில்லை. அதிசயத்தக்க வகையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. தாசி வீட்டிற்கு சென்றவனும் ஆன்மீகத்துக்கு சென்றவனும் மீண்டும் தன் ஊருக்கு திரும்பும்போது இறந்து விட்டனர். இறந்த இருவரையும் நோக்கி 2 தேவதூதர்களும் 2 யமதூதர்களும் வந்தனர். தாசி வீட்டிற்கு சென்று வந்தவனை தேவதூதர்கள் தேரில் ஏற்றி சொர்க்கத்துக்கு அழைத்துச் சென்றனர். ஆன்மீகத்துக்கு சென்றவனை யமதூதர்கள் கட்டி இழுத்தனர். என்னை ஏன் இப்படி துன்புறுத்துகிறீர்கள்? ஆன்மீகம் என்று நான் கேட்டு வந்தால் எனக்கு யமலோகமா? தாசி வீட்டிற்கு சென்ற என் நண்பனுக்கு சொர்க்கமா என்ன? இது என்ன நீதி என்று யமதூதர்களிடம் கேட்டான். தாசி வீட்டிற்கு சென்ற உனது நண்பனை அறிவுரை கூறி நீ தடுத்தாய். ஆனால் அவன் தாசி வீட்டிற்கு சென்ற பிறகு அவனது மனம் உனது அறிவுரைகளால் திருந்தியது. அவனது உடல் தாசியிடம் இருந்ததை தவிர மனது முழுவதும் நண்பனான நீ கேட்கும் ஆன்மீகத்தில்தான் இருந்தது. ஆனால் நண்பனை அறிவுரை கூறி தடுத்த உனது மனம் நண்பன் ரசிக்க இருக்கின்ற தாசி சுகத்தில் ஈடுபட்டு விட்டது. இதுதான் உண்மை. உனது உடல் மட்டுமே ஆன்மீகத்தில் இருந்தது. உனது நண்பன் உடலால் பாவம் செய்தானே தவிர மனதால் தூய்மையானவனாக இருந்தான். அதனால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உடலால் புண்ணியம் செய்த நீ மனதால் பாபத்திலேயே மூழ்கினாய். அதனால் நீ யமலோகத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறாய் என்றனர். தீயவற்றை பார்ப்பதாலும் கேட்பதாலும் சொல்வதாலும் நினைப்பதாலும் ஒருவன் பாவ செயலை செய்ய தூண்டப்படுகிறான். தீயவற்றிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவன் விலகுகின்றானோ அத்தனை தூரம் பாவ செயல்களிலிருந்து விடுபடுவான். இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கின்றேன். நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கும் என் பிள்ளைகளின் மனதில் தீய ஒரு நிகழ்வு ஆழமாக பதிந்திருந்தால், யாருக்காவது தீயதை நினைத்திருந்தால், அதுவும் பாவக்கணக்கில்தான் எழுதப்படும். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது, உங்கள் அருகில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். அப்பொழுது உங்கள் மனம் என்ன சொல்லும்? அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் எதற்காக இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது இருக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்பது உங்கள் மனதிற்குத்தானே தெரியும். ஆம் தங்கமே, யார் ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது அது புண்ணிய கணக்கில் எழுதப்படும். அடுத்தவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று உங்கள் மனதளவால் நீங்கள் நினைக்கும் பொழுது அது பாவக்கணக்கில் தான் எழுதப்படும். அதனால் இனி வாழ்வில்
நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒரு நாளும் கேட்காதீர்கள். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஒருவருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. அது ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன எறும்பாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் ஆள் மனதில் இருந்தால் நிச்சயமாக உங்கள் கஷ்டத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்த படியில் நீங்கள் ஏறி செல்வதற்கு ஒரு நல்ல வழியும் கிடைக்கும். அந்த வழியில் சென்றால் நீங்கி இன்பமும் கிடைக்கலாம். அதனால் நான் சொல்லும் வழியில் நீங்கள் சென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கும் வசந்தங்கள் வரலாம். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், வசந்தம் வேண்டுமா அல்லது துன்பம் வேண்டுமா? துன்பம் வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்கனவே பயணம் செய்யும் பாதையிலே பயணம் செய்யுங்கள். இன்பம் வேண்டுமென்றால் நான் சொல்ல நல்ல பாதையில் பயணம் செய்யுங்கள்.